ஹலோ டியா ஸ்டூடெண்ட்ஸ் வெல்காம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஜி நீட் எக்ஸாம் வந்து நான்கு மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு ஏற்கனவே இந்த ஏப்ரலில் நடக்க இந்த பிஜி நீட் எக்ஸாம் வந்து போஸ்ட்பேன் பண்ணாங்க இப்போ கோவிட் உடைய பேண்டமிக் சிவியராக இருக்கிறதுனால இன்னும் நான்கு மாதங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த பிஜி நீட் நீட் எக்ஸாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதுக்கடுத்து நடக்க செப்டம்பர் அக்டோபரில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்ததா தகவல் வந்து வந்திருக்கு இப்போ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் ஏன்னா கண்டிப்பாக வந்து பிஜி நீட் எக்ஸாம் போஸ்ட்மே பண்ணும்போது இன்னும் நாலு மாதத்துக்கு போஸ்ட்மே பண்ணும்போது இப்போ தமிழகத்தில் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் ஆல்ரெடி போஸ்ட்மே பண்ணியிருக்கு டேட்டு வந்து மென்ஷன் பண்ணலை கோவிட் பேண்டமிக் சிவியராக இருக்குது இப்போ தமிழகத்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பல்வேறு குழப்பங்கள் இருக்குது அமையக்கூடிய புதிய அரசு என்ன முடிவு எடுக்கும் அப்படின்னு தெரியலை எல்லா மாணவர்களும் வந்து புதிய அரசு இடமிருந்து ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமை பற்றி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த தமிழக அரசானது வரக்கூடிய வாரங்களில் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிடலாம் ஓகேங்களா தென் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து ரத்தாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி காரணம் என்னென்னா இப்போ அமையக்கூடிய அந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் இப்போ முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே வந்து அனைத்து எம்எல்ஏக்களை தீர்மானம் நிறைவேற்றி இந்த தீர்மானத்தை வந்து நாங்கள் வந்து பிரசிடெண்ட்டை ஒப்புதல் வாங்கி நாங்கள் வந்து முயற்சி வரணுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையுமே நீட் எக்ஸாம் இருக்குது இப்போ நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணணும்னா இப்போ தமிழகத்தில் சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றால் மட்டும் பற்றாது அந்த தீர்மானத்துக்கு வந்து பிரசிடெண்ட் வந்து ஒப்புதல் வந்து கொடுக்கணும் ஏன்னா மத்திய அரசு ஏற்கனவே சட்டமாக ஆக்குனதுனால திருப்பி வந்து தமிழகத்துக்கு விளக்கு வேணும் அப்படின்னா திருப்பி வந்து பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் இதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது இதுக்கு மத்திய அரசு என்ன முடிவெடுக்கும்னு தெரியலை இருந்தாலும் மாநில அரசு இதுக்கு போராடுமா டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறதுக்கு தமிழக அரசு போராடுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஓகேங்களா தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த வட்டம் லேப்டாப் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க கால லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் கிடைக்காமல் இருக்குது இப்போ ப்ளஸ் ஊன் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க இப்போ இதுவுமே வந்து டிஎம்கேடைய தேர்தலுக்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து டேப்லெட் கொடுக்கப்படும் ஒவ்வொரு மாதமும் டென் ஜிபி டேட்டா கிடைக்கும் ஃபோர் ஜி ஃபைவ் ஃபைவ் ஜி உடைய சர்வீஸில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க லேப்டாப் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி எதுவும் சொல்லலை வரக்கூடிய நாட்களில் வந்து மாற்றம் செய்து அறிவிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா தென் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிக்கூடிய எஜுகேஷன் லோனை வந்து தள்ளுபடி செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க மேக்சிமம் வந்து கவர்மெண்ட் இப்போ தான் வந்து புதிய அரசு வந்து இனிமேல் வந்து பதவி ஏற்க போது பதவி ஏற்ற பிறகு தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதில் வந்து சாத்தியம் இருக்கோ ஒவ்வொன்றா நிறைவேற்றுவாங்க அது அந்த கவர்மெண்டைய டிசிஷனை பொறுத்த இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகள் தான் ஓகேங்களா மக்கள் ப நிறையா விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க அரசு ஊழியர்கள் பல்வேறு விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க மாணவர்களும் எதிர்பார்க்குறாங்க அந்த அரசு வந்து அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் என்பது நம்புவோம் பொறுத்திருந்து பாருங்கள் ஏன்னா இப்போ தான் வரப்போகிறாங்க வந்து அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சப்பற தான் வந்து நம்ம ஏதாவது அவங்களுக்கு குறை சொல்ல முடியும் அல்லது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஏன்னா ஏற்கனவே இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து அமையுது ஏற்கனவே கடுமையான பொருளாதார சிக்கலில் வந்து அமையுது ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது என்ன செய்து அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்கள் இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல் த பஸ் தேங்க்யூ